ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொண்ட ஐசன் அப்படியே சுந்தரியை பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து லியோ படத்துக்கான ஷூட்டிங் பற்றின அப்டேட் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். சன்ஸ்கிரீன் சுரேஷ் சொல்லிசர் ப்ரொடக்ஷனில் லோகேஷ் கண்ணா டேஷ் அனைத்தரும் மிஸ்கில் தலைவிஜய் இப்போ நடிச்சிருப்பாங்க. லியோ அக்டோபர் 19 படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. தமிழ்த்துலகி ஹிந்தி கன்னடா அப்படின்னு சொல்லிட்டு 4 படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு படத்துக்கான பிஸ்னஸ்லாம் சூப்பராக வந்து போயிட்டு வந்துருக்குங்க. இந்த ஒரு படத்துக்கான ப்ரீ பிஸ்னஸ் மட்டுமே 400 கோடி 500 கோடியும் போடுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஒரு படத்துக்கான ஓவர் ரைட்ஸுமே இதுவரைக்கும் கோல்ட்ல இல்லாத அளவுக்கு செல்வதாயிட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லும். அது வந்து ஓவர்சீஸ் ரைட்ஸ் ஆகட்டும், ஒவ்வொரு லாங்குவேஜ்கான ரைட்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி டிஜிட்டல் ரைட்ஸ், சேட்டலைட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரைட்ஸுமே இதுவரைக்கும் கோலிவுட் ஃபிலிம்ஸ் எந்த ஒரு படமே பண்ணாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பிசினஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற சொல்லும். கண்டிப்பாக ப்ரீ பிஸ்னஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 500 கோடி தாண்டுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஒரு ஃபிலிம் ஃபங்க்ஷனில் சன்ஸ்கிரீன் சொல்லி சொல்லிசர் கலெக்ட் வந்து செஞ்சார். ஸோ இந்த ஒரு ஃபிலிம் ஃபங்க்ஷனில் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சார் லியோ எழுசிவாலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன்ஸ்கிரீன் சொல்லி சொல்லிசர்ட்டே கேட்கும் செஞ்சார். ஸோ அப்போ நம்ம லலிசர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லியோ எழுசிவாலே அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணார். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லியோ எழுசிவாலே வர படமாக இருந்துச்சுன்னா அதுக்கான ப்ராப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் சொல்லி சொல்லிசரே ஆஃபீஸ் ஷேர் பண்ணிட்டாரு. ஸோ லியோ எழுசிவாலே இருக்கும் போது அது மறுபடியும் கன்ஃபார்ம் தான் இருக்குது. இதை பற்றின உங்களோட எப்படி வணக்கம் கீழே ஒரு கமிஷன் ஷேர் பண்ணுங்க. ஸோ இப்போ லியோ படத்துக்கான ஷூட்டிங் பற்றின அப்டேட் வந்து பார்க்கலாம். ஸோ லியோ படத்துக்கான அடுத்த ஷெடியூல் இன்றைக்கி சென்னையில் ஆரம்பிக்கும் செஞ்சுருக்காங்க. இந்த ஒரு ஷெடியூலில் லியோக்கான சாங் சீக்வன்ஸும் ஷூட் வந்து பண்ணிட்டு வந்து வராங்க. ஸோ இன்றைக்கே இந்த ஒரு படத்துக்கான சாங் சீக்வன்ஸ் ஆரம்பிக்கும் செஞ்சுட்டாங்க சென்னையில். இந்த ஒரு சாங் யார் கோரியோகிராஃப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தினேஷ் மாஸ்டர் அந்த சாங்கை கோரியோகிராஃப் வந்து பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 2000 டான்சர்ஸ் வச்சு இந்த ஒரு சாங்கை ஷூட் வந்து பண்ணிட்டு வந்து வராங்க. இந்த ஒரு சாங் சீக்வன்ஸ் முடியும் போது விஜய்ஸோடைய கம்ப்ளீட் போர்ஷன் முடியிறதுக்குமே அதிகமான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை ஜூலை வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கான பேட்ச் ஒர்க் இருக்கும் செய்யலாம். பட் மோஸ்ட்லி விஜய்ஸோடைய ஷூட்டிங் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்ன 2 வாரங்களில் விஜய்ஸோட பர்த்டே முன்னாடி விஜய்ஸோட என்டையர் ஷூட்டிங் இந்த ஒரு லியோ படத்தில் முடியிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. விஜய்ஸோடைய பர்த்டே விஷயம் சன்ஸ்கிரீன் சுயஸ் லியோக்கான முக்கியமான அப்டேட்டை கொடுக்க வந்து போகிறாங்க. என்ன அப்டேட் அப்படி சொல்லி பார்க்கும்போது லியோக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டர் அது மட்டும் டைம் ரிலீஸுமே ரிலீஸ் பண்ண போகிறாங்க. லியோக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பொறுத்த வரைக்கும் June 21 ஈவினிங் 5:00 to 6:00 ரிலீஸ் பண்ணிட்டு, லியோக்கான ஃபிலிம்ஸு June 22 விஜய்ஸோட பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் 5:00 to 6:00 ரிலீஸ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சன்ஸ்கிரீன் சுரேஸ் எப்போ கொடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா June 18 to 19 இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சன்ஸ்கிரீன் சுரேஸ் அஃபிஷியாக கொடுக்கணும் செஞ்சுருவாங்க. முக்கியமாக என்னோட ஒப்பீனியில் இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கறது தான் அதிகமான சான்ஸ் இருக்குது. June 18 to 19 இந்த ஒரு படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கான அனௌன்ஸ் பண்ணிட்டு சன்ஸ்கிரீன் சுரேஸ் கொடுக்கணும் செய்வாங்க. ஸோ ஃபஸ்ட் லுக் போஸ்டர் June 21 ரிலீஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ June 21 இந்த ஒரு படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணக்கப்புறமா நாங்கள் நாளைக்கு இந்த ஒரு படத்துக்கு ரிலீஸ் பண்ணி போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்ஸ்கிரீன் சுரேஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கும் அதிகமான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அப்படி இல்லாமல் June 18 to 19 இந்த ஒரு படத்துக்கான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும் போது ஃபஸ்ட் லுக் போஸ்டர் நாங்கள் June 21 ரிலீஸ் பண்ண போகிறோம், ரிலீம்ஸை நாங்கள் June 22 ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறதுக்குமே அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் தான். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மறக்காம கீழே ஒரு கமிஷன் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு படத்துக்கு நீங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமிஷன் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய லீவ் அப்படி தெரிஞ்சுங்க. நம்ம சேனல் கூட சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறது பெல் ஐக்கன் குடிச்சிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் லைக் கொடுத்துருங்க. ஏன்னா சீக்கிரம் பாய்.